சென்னை மாநகராட்சியில் முகக்கவசம் அணிவது தீவிரமாக கண்காணிக்கப்படும் என்றும் 20 கார் ஆம்புலன்ஸ்களின் சேவை தொடங்கப்படும் எனவும் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவுறுத்தி இருக்கிறார். கொரோனா பரவலை தடுப்பதற்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் தடுப்பூசியின் அவசியம் தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதில் தமிழ்நாடு சார்பில் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் காணொலி வாயிலாக பங்கேற்றார்கள். பின்பு சென்னையில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சென்னையில் கொரோனா கட்டுப்பாட்டு பணிகளை கண்காணிப்பதற்காக 1000 தன்னார்வலர்களை நியமிக்க உள்ளதாக கூறினார். மாநகராட்சி அலுவலகத்திலேயே கொரோனா கட்டுப்பாட்டு மையம் அமைக்கப்படும் எனவும் தமிழ்நாட்டு மக்கள் வீட்டை விட்டு வெளியே வரும்போது கட்டாயம் முகக்கவசம் அணியவும் அறிவுறுத்தினார். இந்த ஒமிக்ரான் பாதிப்பு என்பது ஏற்கனவே ஒருவருக்கு இத்தனை பேர் வீதம் பாதிப்பு என்றிருந்தது, இப்போது 3-4 மடங்கு கூடுதலாக பரவக்கூடிய ஒரு வேகமான வைரஸ் என்கின்ற காரணத்தினால் எல்லோருமே இந்த முகக்கவசம் அணிவது 100% அவசியம் என்கின்ற வகையில் 2 துறைகளும் ஒருங்கிணைந்து அதை கட்டாயப்படுத்தி முகக்கவசம் அணியாதவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு அந்த அபராத முறையை கூடுதலாக்கி அதை நடைமுறைப்படுத்துவது என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக காலையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் 3வது அலையில் சுனாமியை போன்று கொரோனா பரவி வருவதாகவும் பொதுமக்கள் கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்றும் எச்சரித்தார். அறிகுறிகள் இல்லாமல் தொற்று உறுதியானவர்களுக்கு வீட்டிலேயே வைத்து சிகிச்சை அளிக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். 3வது அலை உலக சுகாதார அமைப்பு சொல்லியிருப்பதை போல டெல்டாவும் ஒமிக்ரானும் சேர்ந்து வீசிக்கொண்டிருக்கிற அலை, இது ஒரு சுனாமி அலைக்கு இணையாக உலகை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. டெல்டாவை காட்டிலும் ஒமிக்ரான் திரிபு மிக வேகமாக பரவுவதாக சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி தெரிவித்திருக்கிறார். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தியாளரோடு நடந்த கலந்துரையாடலின் போது அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார். டெல்டா விட ஒமிக்ரானுடைய ஸ்ப்ரெட் வந்து மிக வேகமாக இருக்கின்றது. அதாவது நாங்கள் மே ஜூனில் இருக்கக்கூடிய டெல்டா வைரஸ் இருக்கும்போது எப்படி ரைஸ் இருந்தது அது பார்க்கும்போது இப்போ ரைஸ் இந்த நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் அதைவிட பல மடங்கள் கூடுதலாக இருக்குதா தான் முதல் 1 or 2 வீக்ஸ்லேயே நாங்கள் பார்க்குறோம். ஸோ ஒமிக்ரானுடைய ஸ்ப்ரெட் மிக அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும் என்பது இது ஒரு கவலைக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் ப்ரிலிமினரி ரிப்போர்ட்ஸ் அடிப்படையில் ஒருவேளை இத்தோடைய வந்து எஃபெக்டிவ்னஸ் பாடி அது ஆக்சிஜன் லெவலில் போகுமா அது வந்து ஒரு நல்ல செய்தி என்ன, வெளிநாட்டிலே வந்து இதோடைய இம்பேக்ட் வந்து லங்கில் விரை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ தட்ஸ் எ குட் பாயிண்ட். ஆனால் மக்கள் சிக்காயிருவாங்க, ஃபீவர் வருது, த்ரோட் பெயின் வருது, அது மாதிரி ஒரு அவங்களுக்கு வந்து ஜென்ரல் கோவிட் சிம்டம்ஸ் வருது, அது பல மடங்கள் கூடுதலாக வருது, வந்து அது வந்து ஒரு எங்களுக்கும் கவலைக்கூடிய விஷயமா இருக்கு. இப்போ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மும்பை அளவுக்கு சென்னையிலையும் வந்து ஸ்ப்ரெட் அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நிஜமா? சென்னை வந்து இந்தியாவிலுடைய இதரே பெரிய சிட்டிஸ் மாதிரி வேகத்தோட மும்பை டெல்லி போன்ற வேகத்தோட இங்கே சென்னையிலிருந்து இருக்கக்கூடாது. சென்னையில் வந்து மேக்சிமம் முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்பாடுகள் கொண்டு வரணும், இதோடைய வேகம் வந்து கண்டிப்பாக குறைக்க வேண்டும். அரசு சார்பாக என்ன செய்ய வேண்டியதோ செய்யணும், அதே நேரத்தில் மக்களிடையே விழிப்புணர்வு எவ்வளோ ஏற்படுத்த முடியுமோ அதை செஞ்சுட்டு மக்களே இதை பற்றி உசாரப்படுத்த வேண்டும், அது எங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. மக்கள் வந்து இது மாஸ்க் போடலைன்னா தனக்கும் தன்னுடைய உறவினர்களுக்கும் வந்து பாதுகாப்பு இருக்காதே, மாஸ்க் போடாமல் தான் பாதுகாப்பு அதை சிந்திக்க வேண்டும். ஸோ ஃபைன் பொறுத்தவரை கவர்மெண்ட்டுடைய கொள்கையாக இருக்குது, ஆனால் எங்களுடைய மாநகராட்சியுடைய முடிவு மக்களே வந்து இதை பற்றி உசாரப்படுத்த வேண்டும். ஆரணி அருகே மாடுகள் முட்டி தள்ளியதில் 50 பேர் காயமடைந்தனர். அனுமதியின்றி காலை விடும் விழா நடத்திய 5 பேர் மீது காவல்துறை வழக்கு பதிந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலத்தை அடுத்த கொளத்தூர் கிராமத்தில் ஆண்டுதோறும் மார்கழி அமாவாசை நாளன்று காலை விடும் விழா நடைபெறுவது வழக்கம். நடப்பாண்டில் விழாவை நடத்த மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கவில்லை. ஆனால் வேலூர் மாவட்டத்தில் 125 கிராமங்களுக்கு காலை விடும் விழா நடத்த அந்த மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. இதையடுத்து திருவண்ணாமலை மாவட்டத்திலும் விழாவுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கைகள் எழுந்தன. இந்நிலையில் கொளத்தூரில் தடையை மீறி காலை விடும் விழா நடைபெற்றது. Oh, my God.
ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களிலிருந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்ற இந்த விழாவில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டார்கள். இந்நிகழ்ச்சியில் ஆவேசமாக பாய்ந்த மாடுகள் போட்டியாளர்களை மட்டுமின்றி பார்வையாளர்களையும் பதம் பார்த்தன. அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்றோர் வீட்டின் வாசலில் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த பெண் என பலரையும் மாடுகள் முட்டித் தள்ளின. முட்டியதால் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் தடையை மீறி காளை விடும் விழா நடத்திய முக்கிய நிர்வாகிகள் 5 பேர் மீது கண்ணமங்கலம் காவல்துறையினர் வழக்கு பதிந்தனர்.